உயரத்துல கையில கம்போட கயிறு மேல நடக்கிறவங்கள பாத்திருப்பீங்க. அதே போல ஒரு பைசைக்கிள் மேல பண்ணலாமா? இதுதான் உயரால் செய்யப்பட்ட பைசைக்கிள் மேல் நமக்கு தேவையான ஒரு கட்டமைப்பு. இதை வந்து தடியான அட்டையில நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த தடி அட்டை ஃப்ரேம் ஒர்க்ல இந்த பைசைக்கிள் மேல பொருத்தி வச்சிருக்கோம். இது அடிப்புற வியூ, அடிபாகத்துலன்னு பாக்குறோம். இந்த மனிதன் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலாம். இது கட்டையால, தடியான கட்டையால செய்யப்பட்ட ரெண்டு சக்கரங்கள். பெரிய சக்கரத்தை முன்னையும் சின்ன சக்கரத்தை பின்னையும் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம பொருத்திடலாம். இப்ப நடுவுல புள்ளி போல ஒரு சின்ன அமைப்பு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு வயரை கொடுத்து அதுல மிக மிக கனமான நட்டையோ இல்ல வேறொரு சாமானையோ நம்ம அங்க பொருத்தணும். அது கீழே தொங்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்பதான் இதனோட புவி ஈர்ப்பு மையம் சென்ட்ரல் கிராவிட்டி ஆனது கீழ்ப்பக்கம் இறங்கியிருக்கும். இத ஒரு விரைப்பான கயிறுல நாம நிக்க வைக்கிறோம். இந்த அமைப்பை இப்ப ஒரு எந்த பக்கத்தை நம்ம கீழே இறக்குறோமோ, நூலை கீழே இறக்குறோமோ அந்த பக்கம் சைக்கிள் நகர்ந்து வர்றத பாக்கலாம். இப்ப அந்த பக்கம் மேல தூக்கிட்டோம்னா அதுக்கு எதிர்பக்கத்துல சைக்கிள் போகுது. இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவர் தான் திரு போதார் அவர்கள். இந்த சைக்கிளை வடிவமைத்தவர் பாருங்க. இந்த நூலை மேலையும் கீழையும் இறக்கி இந்த சைக்கிளை ஓட்டி நீங்க மகிழலாம். அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கீழே இருக்கிறதுனால இந்த சைக்கிள் அழகா பேலன்ஸ் ஆகுது.